ஹாய், நமஸ்கார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அதாவது நம்ம குதிகால வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த குதிகால் கிராக்ட் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இது ஒரு மாதிரி நமக்கு எம்பாரசிங்கா இருக்கும், ஆனா பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வலியும் இருக்கும் குதிகால்ல. நம்ம பாதத்துல இருக்கிற ஸ்கின் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ட்ரை ஆகி இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மெயின் ரீசன் வந்து நம்ம பாதத்துல ஆயில் கிளான்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால இது ரொம்பவே ட்ரை ஆயிடும். நீங்க இந்த பாத வெடிப்பை வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்க, சரி பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெடிப்பு எல்லாம் நிறைய அழுக்கு சேரும். அழுக்கு சேரும் போது பாக்டீரியா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இத வந்து முதல்லயே பார்த்து கொஞ்சம் டக்குன்னு சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதுக்காக நீங்க போய் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லியான ஃபுட் க்ரீம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி போடணும்ன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்லயே செஞ்சுக்கிற ரொம்ப எளிமையா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணிக்கிற நேச்சுரல் ரெமெடி இருக்கு. இதுக்கான நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு கிச்சன்லயே இருக்கும், நீங்க எதுவுமே வாங்க தேவையில்லை. இதுக்கு இந்த ரெமெடியை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும், அவ்வளவு குவிக். இது இந்த ரெமெடியை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட சொல்லிக்கணும். அது என்னதுன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்பவே நன்றி. என்னை வந்து கான்ஸ்டன்டா சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்றீங்க. எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்ப பண்ணிடுங்க. முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரை ஸ்கின், டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான நேச்சுரல் ரெமெடி இது. இது நம்மளுடைய பாதம் வந்து ட்ரை ஆகி அந்த மாதிரி வெடிப்பு வராமல் பாதுகாக்கும். இதோட 1 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத வெடிப்பை ரொம்பவே ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் சிலருக்கு பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும், அந்த கெட்ட ஸ்மெல்லையும் இது போக்கும். இதோட கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல திக் பேஸ்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனி பார்த்தீங்கன்னா சூப்பரான நேச்சுரல் எமோலியன்ட், அது வந்து சூப்பராக டீப் மாய்ஸ்சரைஸ் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. அதுவும் இல்லாமல் இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் எப்போ தெரியுமா? நைட்டு தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1-2 டீஸ்பூன் சால்ட்டை வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணி வார்ம் வாட்டரில் ஒரு பக்கெட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு மசாஜர்லேயோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் கால் பாதத்தை வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி இருங்க. அது வந்து அந்த பாதத்தை வெடிப்பு இருக்குது இல்லையா, அந்த பாத வெடிப்பில் இருக்கிற அழுக்கு பாக்டீரியா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கால் பாதத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஒரு டவலால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து உங்களோட குதிகாலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நைட் ஃபுல்லாக நீங்கள் இப்படியே விட்டுடலாம். நைட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கால் பாதத்தில் வந்து ஒரு கிளிங் ஃபில்மோ இல்லை ஃபாயில் ரேப் இல்லைன்னா ஒரு துணியால் கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ தட் உங்கள் பெட் வந்து மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும், கால்லேருந்து பெட்டில் ஒட்டாமல் இருக்கும். இது வந்து நம்மளுடைய பாத வெடிப்பை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப சூப்பரான நேச்சுரல் ரெமெடி இது. உங்களுக்கு தேவை இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2-3 நிமிஷம் அவ்வளவு தான். காலையில் வந்து உங்கள் காலை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பீஸ் வேக்ஸ் எடுத்துட்டு அந்த பீஸ் வேக்ஸை இந்த ஹாட் வாட்டரில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதோட வந்து 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய கால் பாதத்தில் 2 பாதத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிங்க. இது ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எதுவுமே இந்த மாதிரி பாத வெடிப்பு ஹீல் கிராக்ஸ் இருக்கு இல்லையா அது வராமல் உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஆகாமல் இது பாதுகாக்கும். இந்த ரெமெடியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பாத வெடிப்புக்கு எவ்வளோ சூப்பராக இது கியூர் ஆகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களில் யாருக்காவது இந்த வலி பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னுமே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.